ஹலோ, வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம வந்து இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து லைவ் என்விரான்மெண்ட்டில் வேட்ப்ரஸ் ஃப்ரேம்ஒர்க்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி வந்து டெவலப்பருக்கு நம்ம வந்து அந்த டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரியல் டைம் என்விரான்மெண்ட்டை நம்ம செய்ய போகிறோம். ரியல் டைம்னா இது இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து அருவி அருவி பேக்கரி .com ஒரு சைட்டு வந்து லான்ச் பண்ண போகிறோம். அந்த சைட்டுக்கான ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு விர்ச்சுவல் ஹோஸ்ட்டு க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த வந்து வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ண போகுது. ஸோ அந்த வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம வந்து இந்த ஹோஸ்டிங்கில் இது ஹோஸ்டிங் இதில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு ஐ இன்ஸ்டால் அண்டு கான்ஃபிகரேஷன் வேர்ட்ப்ரெஸ் இன் ஹோஸ்டிங் வந்து யார், AWS லைட் ஸ்டைல், CentOS, லேம் சாக்கெட், நியூ யூசர், SSH கிளைண்ட், SSH கீ பேர் ரெடி பண்ணி, அதில் வந்து ஃபயர்வால் வித் SELinux லைவ் சர்வர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம டெவலப்பர் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆஸ் ஏ அட்மின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணும். ஸோ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கிளைண்ட்டோடைய கம்பெனி பேர் வேணும். ஸோ அவங்க கம்பெனி என்ன பேரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அப்போ அந்த பேர் இது இது வந்து இந்த இது டீட்டெயில். இது என்னது, நம்ம ஆல்ரெடி ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ன்றதால நம்ம ஹோஸ்டிங் சர்வரில் எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகுது. இது முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஹோஸ்டிங் சைட்டு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான நம்ம சர்வர் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ அந்த ஹோஸ்டிங் சைட்டில் இந்த சைட்டை வந்து ஹோஸ்டிங் சர்வரில் இந்த சைட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கிளைண்ட் சைட்லேருந்து டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. என்ன நேமில், அருவி பேக்கரி .com சொல்லிவிட்டு கோடாடின்ற டொமைன் ரிஜிஸ்டர்கிட்ட அவங்க பேமெண்ட் பண்ணி வாங்கி டொமைனை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா, கோடாடின்ற டொமைன் ரிஜிஸ்டர்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ சைட் டைட்டில் என்னது, அது கிளைண்ட்டை சொல்ல உங்கள் சைட் வந்து என்ன டைட்டில் நேமில் வரணும் அவங்க சொல்லியிருக்காங்க. அருவி பேக்கரி தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த சைட்டை வந்து யார் அட்மின் இமெயில் ஐடியாக இருக்க போகிறாங்க. நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு இது நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த கம்பெனியோடைய அட்மின் இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவீங்க, இல்லை டெவலப்பருடைய இமெயில். ஆக்சுவலாக சைட்டு அட்மின் யார் ப்ராஜெக்ட் ஹெட்டோ அவங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் டெவலப்பர்கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்கலாம், என்ன மாதிரி ஃபார்மேட்டில் டிபி நேம் வேணும், என்ன மாதிரி ஃபார்மேட்டில் அவங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சுருப்பாங்க யூசர் நேம் டிபி நேம்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு பாஸ்வேர்டு நீங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். மேபி அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்தனா அதே பாஸ்வேர்டை கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து வேர்ட்ப்ரெஸ் ஃப்ரேம் ஒர்க்கை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன், இந்த ஹோஸ்டிங்குள்ளார நம்ம ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, யார் டெவலப்பரோ அவங்க டெவலப்பர் பேர் அவங்களுக்கு முதல் அக்சஸ் கொடுக்க போகிறோம். யூசர் அக்சஸ் அது இந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டில், யூசர் அக்சஸ் இந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற சர்வர்ஸில் சர்வர் யூசர் க்ரியேட் பண்ண போகிறோம். அது என்ன வரி, SSH கீப்பர். அந்த SSH கீப்பர் எங்கேருந்து வாங்க போகிறோம், AWS-லேருந்து SSH கீ பேர் வாங்கி அந்த கீப்பேரை சர்வர் OS உள்ள க்ரியேட் பண்ண யூசரோட மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. செகண்ட் ஸ்டெப் என்னது, சைட் க்ரியேஷன். ஓகேங்களா, சைட் க்ரியேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணி அது பர்மிஷன்லாம் கொடுக்க போகிறோம். அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் உடைய ஒரிஜினல் சைட்டிலேருந்து வேர்ட்ப்ரெஸ் உடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான டிபி க்ரியேட் பண்ண போகிறோம். டிபி வந்து இந்த ஹோஸ்டிங் சர்வரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ப்ரெஸ் சைட் ரன் பண்ணுறதுக்கான விர்ச்சுவல் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் உங்கள் மிஷின்லையும் டெவலப்பர் மிஷின்லையும் யார் யாரெல்லாம் இருக்கலாம் அவங்ககிட்டருந்து ஹோஸ்ட் என்ட்ரி இந்த சர்வருடைய ஐபி போட்டு அந்த டொமைன் நேம் பண்ண போகிறோம். அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் சைட்டை ப்ரௌஸ் பண்ணி அதுக்கு தேவையான டீட்டெயிலாம் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் வேர்ட்ப்ரெஸ்ஸுடைய அட்மின் பேஜுடைய டீட்டெயில் கிடைக்கும். அந்த டீட்டெயிலுடைய இதெல்லாம் வந்து நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம்
யூசர் எண்டில் நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய சர்வர் எப்படி சர்வர் லாகின் பண்ணுறது, டிபி எப்படி லாகின் பண்ணுறது, கிளைண்ட் டூலை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறது எப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறோம். அவங்க கோடிங்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்டிங்லாம் முடித்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வர நேரத்தில் ஸோ டிஎன்எஸ் ரெக்கார்டில் இந்த எந்த எந்த சர்வரில் ஹோஸ்ட் ஆகிருக்கோ அந்த சர்வருடைய ஐபி அட்ரஸை டிஎன்எஸ் ரெக்கார்டில் பாயிண்ட் பண்ண போகிறோம். இது தாங்க சிம்பிள் செட்டப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்டர் யார், ஏடபிள்யூஎஸ் வரும். இப்போ நம்ம போவோமா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து நம்ம சர்வர் ஐபியை மொதல் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு மொதல் என்ன தேவை, எந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சர்வருடைய ஹோஸ்ட் ஐபி ஒரு நோட் பேரில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, எந்த யூஸரை லாகின் பண்ண போகிறேன், நான் நார்மலாக ஒரு யூசர் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். இப்போதைக்கு நம்ம லாகின் பண்ணல, லாகின் பண்ணிட்டு தானே நம்ம ஒரு யூசரோட இது கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த யூசர் வந்து இப்போ நம்ம சென்டோஎஸ்ன்ற யூசர் வழியாக இந்த ஐபியை யூஸ் பண்ணி முதல் அந்த சர்வரை லாகின் பண்ண போகிறோம். லாகின் பண்ணிடுவோமா, லாகின் பண்ணிவிட்டு இந்த சைட் டைட்டில் இமெயில் இதெல்லாம் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ண போகிறோம். டிபிலாம் கிரியேட் பண்ண போகிறோம், டிபி யூசர் கிரியேட் பண்ண போகிறோம், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி அதை உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய அட்மின், ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டை வந்து வேர்ட்ப்ரெஸ் அட்மினில் தான் கிடைப்பாங்க, இப்போ இந்த பாஸ்வேர்டு தேவையில்லை. ஓகேங்களா, ஒன்று அதுக்கப்புறம் யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் சைட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் இப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து சைட்டு கிரியேட் பண்ணுவோம், யூசரையும் கிளையண்ட்டோடைய ஆக்சஸையும் வந்து தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா என்னுடைய வீடியோ வந்து 40 மினிட்ஸில் முடிக்கணும். ஸோ இது இவ்வளோ லென்த்து வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கணும், கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட்டு ஹோஸ்ட் பண்ணுறது டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இங்கே வந்து டக் டக் டக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சைட்டு கிரியேட் பண்ணுவோமா. அப்போ சைட் கிரியேட் பண்ணணுன்னா சைட்டுடைய நம்ம டாக்குமெண்ட் ரூட் பார்த்தினவோ அந்த இடத்துல இந்த புது சைட்டுக்கான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், ப்ரைமரி ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன, மேக் டைரக்டரி, அது யூசர் ஆக்சஸும் இந்த இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். யூசர் ஆக்சஸையும் எஸ்எஸ்எச் கிளைண்ட்டு தனியாக போட்டு இப்போ சைட் கிரியேஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சைட் கிரியேஷன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி எல்லாமே டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டைப் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ. ஸோ நான் எடுத்து எடுத்து கமாண்டாக பேஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, எம்கேடிஏஆர் ஐஃபன் பின்றது சப் ஃபோல்டரில்குள்ளார ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்டு ஐஃபன் பி. ஸோ ஹோம் சைட்டு என்ன டொமைன் நேமோ இது அதை நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த டொமைன் நேம்லேயே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சைட்டுக்குள்ளார லாக் கிரியேட் பண்ணோம் இல்லையா, எரர் லாகும் ஆக்சஸ் லாகும் அப்போ வச்சு அதை வச்சு தானே நம்ம சைட்டு இந்த சைட்டுக்குள்ளார என்ன எரர் இருக்குது, என்ன ஆக்சஸ் பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த உடைய எம்டி ஃபைல்ஸை டச் பண்ணி ஃபைல் ஆக்சஸ் லாக் ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். டச்சுன் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு எரர்லாக கிரியேட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு வேலை இந்த வேலையை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இது முடித்த பிறகு இப்போ வந்து எல்லாம் கிரியேட் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும்னா செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணுவோமா. ஓகே, என்ன பண்ணலாம், சிடி ஹோம் சைட் அதுக்குள்ளார போயிட்டு எல்லாம் கிரியேட் ஆகிருக்க பார்ப்போம். எல்எல் போடுறோம். ஸோ லாகுன்னு கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லாகுக்குள்ளார ஃபைல் எம்டி வந்து எம்டி ஃபைல் பாருங்கள், ஜீரோன்னு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஃபைலும். ஓகேங்களா, ஸோ எம்டி ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இப்போ நம்ம ப்ரைமரி நம்ம ஹோம் சைட்டுக்குள்ளே வந்துடுறோம். அதோட பர்மிஷன் செக் பண்ணுறோம். அந்த பர்மிஷன் என்னது, நம்ம கிரியேட் பண்ணலாம், எந்த யூசராக கிரியேட் பண்ணோம், ரூட் யூசராக கிரியேட் பண்ணதால் ரூட்டு தான் ஓனர், ரூட்டு தான் வந்து குரூப்பாக இருக்கும். ஸோ இந்த பர்மிஷனை ப்ரைமரி பர்மிஷனை சென்டோஎஸ்க்கும் என்ஜிஎன்எஸ்க்கும் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ மாற்றுறதுக்கான கமாண்ட் என்ன, சிஹெச் ஓன் அந்த கமாண்டை யூஸ் பண்ணி இந்த ஃபோல்டருக்கு நம்ம பார்த்த போகிறோம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சு இருங்க ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் சைட்டிலேருந்து நம்ம சைட்டை டவுன்லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பர்மிஷன் மாற்றுவோம். இருங்க ஒரு நிமிஷம். அப்போ நமக்கு என்னது, வேர்ட்ப்ரெஸ் சைட்டு வேணும் இல்லையா. இப்போ ப்ரௌசர் எடுத்து நம்ம ப்ரௌசர் அப்போ நம்ம ப்ரௌசர் ப்ரௌசரில் எடுப்போமா, ப்ரௌசரில் வேர்ட்ப்ரெஸ் சைட்டை நம்ம வந்து இந்த டொமைனுக்குள்ளார போயிடுவோம். ப்ரைமரி டொமைனுக்குள்ளார போயிட்டு இதுக்குள்ளார வந்து வேர்ட்ப்ரெஸ் சென்டென்ஸாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிடபிள்யூடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் சைட்டு தெரியும். ஸோ இப்போ ப்ரௌசரில் வந்து wordpress.org நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் வரும், வேர்ட்ப்ரெஸ் டபிள்யூ
wordpress.org அப்படின்னா ஸோ உங்களுக்கு மெயின் பேஜ் வரும். இதுதான் ஹோம் ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் கெட் வேர்ட் ப்ரெஸ்ன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பேஜ் வரும். மேலே இருக்கிறது விண்டோஸ் பேக்கேஜ் இருக்கும். ஸோ இது இது வந்து நம்ம லினக்ஸ் என்விரான்மெண்ட் இருந்தால் டேர்க் அந்த ஃபைலை இது பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபைலை மூவ் பண்ணலாம், இல்லை அந்த அந்த டேர் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காப்பி த லிங்க் வரும், அந்த யூஆர்எல் லிங்க், அந்த காப்பி த லிங்க் பண்ணிவிட்டு. ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் ஒரு கமாண்ட் இருக்குல்ல, டபுள்யூ கெட்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்கு இல்லையா, வெப் அதாவது வெப்பு டபுள்யூ கெட்டுன்னு வெப் வெப் கெட். இப்போ வெப்பில் இருக்கிற ஒரு ஜிப் ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அது 4 MB ஃபைல் வந்து சர்வர் வந்து எது ஹோம் சைட்டில் rv.com உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் சம் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்கான ஃபைல் வரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னது, டேர், இங்கே டேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, டேர் கமாண்ட், ஐஃபோன் எக்ஸ், எக்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ராட், வி ஃபார் வி, இசட் ஃபார் ஜிசன் ஜிசிப், எஃப் ஃபார் ஃபைல். ஸோ அதுக்கான கமாண்ட் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கு. ஸோ டேர் ஐஃபோன் எக்ஸ் வி இசட் எஃப் இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ் எக்ஸ்ட்ராட் விஷுவல் இது இந்த டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இப்போ இப்போ எல்எல் போடுங்க, வேர்ட் ப்ரெஸ்னு ஒரு ஃபோல்டர் வரும், அது எங்கே உங்கள் அந்த சைட்டில் என்எஃப்எஸ் ஷேரில் இருந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, என்எஃப்எஸ் ஷேர் ஃபோல்டர்னு இருக்குது, நோ படி யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்ததால் நம்ம அன்னோன் யூஸராக போயிட்டு அனானாமஸ் யூஸராக போயிட்டு டவுன்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் வந்து பை டிஃபால்ட் அங்கேருந்தே டவுன்லோட் பண்ணோம். ஆனால் டவுன்லோட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வெப் ஹோம் சைட்டு வந்து வெப்சைட் கண்டென்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்எல்இன்ஸ் பர்மிஷன் கொடுத்ததால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் எஸ்எல்இன்ஸ் ஃபார்மேட்டிலே வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாமா, இந்த டபிள்யூபி கண்டென்ட்டுக்குள்ளே தான் உங்கள் சைட்டோடைய டீட்டெயிலாம் போடுவீங்க. ஓகேங்களா, இதுடைய இந்த சைட்டோடைய ஸ்டேஜிங் சைட்டு தான் இது. இந்த இமேஜ் இந்த இது இருக்குங்களா, இந்த சைட்டை தான் நம்ம வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளார போட்டு நம்ம சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் WWW டைப் பண்ணிங்கன்னா இதேமாரி சைட்டு வந்து நிற்கும். இப்போ பாருங்கள், ஸ்டேஜிங்கிறதுல அவங்க சப்டொமைன் ஒரு சப்டொமைனாக வந்து இந்த சைட்டை டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து ப்ரைமரியாக மாற்றி நம்ம வேர்ட்ப்ரெஸில் இன்ஸ்டால் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த சைட்டில் இது வந்து ஒரு பேக்கரி சைட்டு. இந்த பேக்கரி சைட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேக்கரி சைட்டில் வந்து இங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இந்த உடைய கண்டென்ட் தான் டெவலப்பர் வந்து இதில் போட்டு ப்ளகின்ஸ்லாம் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு விசிபிலிட்டியாக கொடுக்க போகிறாரு இந்த அட்மின் பண்ண வழியா. ஸோ ஓகேங்களா, இப்போ முதல் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைம் வந்து ஃபோல்டர் இது முடித்தாச்சு. இப்போ பர்மிஷன் கொடுப்போம். பர்மிஷன் அது ப்ரைமரி என்னது ரூட் யூஸராக தானே இருக்குது. ஸோ அதுக்கான கமாண்ட் என்னது, இப்போ எஸ்எல்இனிஸ் வேணால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்எஸ் ஐஃபன் எல்ஏஇசட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெப் கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துச்சு. இப்போ நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிங்க, அன்னோன் யூஸராக தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் வெப் கண்டென்ட் வந்துச்சு. ஸோ ஓகேங்களா, உள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் லாக் ஃபோல்டர் மட்டும் நம்ம லாகுன்னு மாற்றணும் இல்லையா, அதை மட்டும் வந்து எஸ்எல்இனிஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தாலும் வெப் கண்டென்ட்டாக தான் இந்த ப்ரைமரி ஃபோல்டருக்கு என்ன பர்மிஷன் கொடுத்தோமோ அதே தான் அப்படியே இன்ஹெரிட்ஸாக உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, உள்ளார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார வேர்ட்ப்ரெஸ் சைட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அவங்களே பாருங்கள் கரெக்டாக எஸ்எல்இனிஸோட ஃபைல் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் டபுள்யூபி கண்டென்ட் மட்டும் ரீரைட் எக்ஸிக்யூட் ரீரைட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அதுக்குள்ளார தான் கஸ்டமருடைய நம்மளுடைய கண்டென்ட்டெல்லாம் உள்ளார வைக்க போகிறோம். அப்போ நம்ம வந்து அந்த கோடிங்கை மாற்றுவோம், எடிட் பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுவோம், அதனால் அதுக்கு வந்து ஃபோல்டர் மட்டும் ரீரைட். மற்றதெல்லாம் வந்து இந்த இன்ஜின் ரன் பண்ணுறது ஃப்ரேம் ஒர்க் ரன் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் ஃபோட்டோஸ் ஃபைல்ஸு. ஓகேங்களா, இப்போ மொதல் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பர்மிஷன் மாற்றோம். ப்ரைமரி ஃபோல்டர் பர்மிஷன் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் எஸ்எல்இ பர்மிஷன் மாற்றோம். இப்போ ப்ரைமரி ஃபோல்டர் பர்மிஷன் மாற்றுறதுக்கு என்ன கமெண்டு, சிஹெச் ஓன் அந்த கமெண்டை யூஸ் பண்ணி அந்த இந்த ரூட்டுக்கு பதிலாக இங்கே சென்டு ஓஎஸ் தான் வந்து டெவலப்பர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சென்டு ஓஎஸ்ஆர் என்ஜிஎன்எக்ஸ் அப்படின்னு மாற்ற போகிறோம். ஓகேங்களா, சிஹெச் ஓன் இருக்கிற சப் ஃபோட்டோஸ் எல்லாம் ஐஃபோன் ஆர். ஸோ சென்டு ரூட்டுக்கு பதிலாக சென்டு ஓஎஸ் என்ஜிஎன்எக்ஸ் மாற்றிடுறோம். அதுக்கப்புறம் இது அந்த ஃபோல்டருடைய பர்மிஷன் நம்மளை பொறுத்தவரை 755 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை மாற்றிடுறோம். அதை முடித்த பிறகு எஸ்எல்இனிக்ஸ் பர்மிஷன் செக் பண்ணுறோம்.
எஸ்எல்என் ஸ்போர்ட்ஸ் பர்மிஷன் பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்லி லாக் ஃபோல்டர் மட்டும் நம்ம மாற்றினா போதும், ஏன்னா நம்ம அந்த ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணோம், மீதியெல்லாம் வந்து வேர்ட்ப்ரஸ் சைட்லேருந்து நமக்கு கிடச்சிது. ஓகேங்களா, அந்த லாக் ஃபோல்டரை மாற்றிடுறோம். அது என்னது இல்லை, ஹெச்டிடிபி லாக் டா லாக் டின்னு சொல்லி மாற்றிடுறோம். அது இந்த பார்ட் முடிஞ்சிடுச்சா? அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்னது, சைட் கிரியேஷன் பண்ணியாச்சு, வேர்ட்ப்ரஸ்லேருந்து டேட்டா ஸ்பெஷன் டவுன்லோட் பண்ணியாச்சு, அதுக்கு தேவையான பர்மிஷனை கொடுத்தாச்சு. மூணாவது ஸ்டெப்பு டிவி கிரியேஷன். ஸோ டிவி வந்து இப்போ இந்த சர்வரில் இதே தான் ஹோஸ்டிங்கு, இதே சர்வரில் தான் டிவி இருக்கிறதால, ஸோ அந்த டிபியோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மையோஸ்கியூஎல் மையோஸ்கியூஎல் ஐஃபன் யூ ரூட் ஐஃபன் பி. இப்போ ரூட் பாஸ்வேர்டை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளார போகிறோம். உள்ளார போயிட்டு என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம், ஷோ டேட்டாபேஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ பார்த்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுற டேட்டாபேஸ் நேம்லேயே எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ ஸோ அந்த நேம் இல்லைன்னா, ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் நான் ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் நேம், ஸோ இது வந்து டெவலப்பருக்கு ரெக்கமெண்ட் பண்ண டேட்டாபேஸ் நேம் அப்படியே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து அந்த டேட்டாபேஸை எந்த யூஸர் அந்த டேட்டாபேஸ் யூஸர் யார் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்றோம். இது எது கொடுக்குறோம், ஸோ டேட்டாபேஸ் இன்ஜினுக்கும் கெர்னலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறோம், புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு, இதை ரீட் பண்ணிக்கோங்க வித்தவுட் ரீபூட்டில். ஓகேங்களா, அதுக்கு தான் ஃப்ளஷ் ரீபூட். ஸோ நீங்கள் வேணால் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னா ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது விஹோஸ்ட். விஹோஸ்ட் பொறுத்த வரைக்கும் வேர்ட்ப்ரஸ் விஹோஸ்ட் எப்படி இப்போ க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகுதுன்றது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணதால், நான் வந்து என்ஜிஎன்எக்ஸோடைய ரூட் ஃபோல்டருக்குள்ளார போகிறேன், விஹோஸ்ட் க்ரியேட் பண்ணுற ஃபோல்டருக்கு போகிறேன். அந்த ஃபோல்டரில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். விஐ கேட் பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், லெஸ் பார்த்தீங்கன்னா என்னது, அப்ஸ்ட்ரிங்கில் அப்ஸ்ட்ரிங்கோடைய நேம் மாற்றணும். அது இந்த 9000 ரிப்போர்ட் வழியாக ரன் ஆக போகுது. அதுக்கப்புறம் அக்சஸ் லாக் பார்த்து கரெக்டாக கொடுக்க போகிறோம். நம்ம வந்து நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுமோ அதை பார்த்து எரர் லாக் பார்த்து, அதுக்கப்புறம் சர்வர் நேம் என்னது, இந்த நேம் அருவி பேக்கரி டாட் காம் www டைப் பண்ணாலும் வரணும். ஸோ டாக்குமெண்ட் ரூட் நல்லா பார்த்துக்கோங்க, ஹோம் சைட்டு அந்த டொமைன் நேமு வேர்ட்ப்ரஸ் உள்ளார தான் இண்டெக்ஸ் டாட் PHP இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ வேர்ட்ப்ரஸ் நம்ம வந்து விர்ச்சுவல் ஹோஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, விர்ச்சுவல் ஹோஸ்ட் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம், லோக்கல் ஹோஸ்ட்டில் நம்ம சர்வருடைய ஐபியை இந்த சர்வர்லேருந்து தான் நான் இன்ஸ்டாலேஷன் வேர்ட்ப்ரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம மிஷினு வெளியே இருக்கிற குளோபலில் போய் செக் பண்ணக்கூடாது, இந்த சர்வர் ஐபியில் தான் இந்த சைட்டு ஹோஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ டிரைவர்ஸ் ரனில் டிரைவர்ஸும் கிளிக் பண்ணால் இடிசின்னு வரும். இடிசிக்குள்ளார அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அந்த சர்வருடைய ஐபி போட்டு அந்த டொமைன் நேம்க்கு மேப் பண்ணி சேவ் பண்ணிடுறீங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து ஹோஸ்ட் என்ட்ரி முடித்தாச்சு. அடுத்து என்னது, வேர்ட்ப்ரஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆறாவது ஸ்டெப் வந்து வேர்ட்ப்ரஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ரௌசர். ஸோ ப்ரௌசரில் உங்கள் டொமைன் நேம் என்னவோ அந்த டொமைன் நேம் நீங்கள் என்ன விர்ச்சுவல் சர்வர் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த டொமைன் நேமை ப்ரௌஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வெல்கம் பேஜ் வந்து நின்றுடும். வேர்ட்ப்ரஸ்ஸுடைய மெயின் பேஜ் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற பேஜ் வரும். அதிலே அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் இதிலே வந்து WP சாம்பிள் WP கான்ஃபிக் சாம்பிள் பேஜ் இருக்குது, அதை நீங்கள் வந்து WP கான்ஃபிக் பேஜாக காப்பி பண்ணி உங்கள் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் மேனுவலாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்களே புதுசாக ஒரு சைட்டை இவங்க நீயே க்ரியேட் பண்ணு நம்ம சொல்கிறோம், லெட் கோன்னு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அது கேட்குது டேட்டாபேஸ் நேம் என்னன்னு. நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸ் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து டேட்டாபேஸ் நேமை எடுக்கிறோம். இதுக்கு தாங்க நம்ம டேட்டாபேஸ்க்கு முன்னாடி க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, எந்த ஒரு ஃபேர்முக்கும் டேட்டாபேஸ் வழியில் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அந்த டேட்டாபேஸ் நேமை செலக்ட் பண்ணுறோம். முதல் டிபி நேம், அதுக்கடுத்தது யூசர் நேம். ஸோ பாஸ்வேர்டு நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓஹோ, பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும். ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது ஜென்ரேட் பண்ணணுன்னா கூகுளில் வந்து ப்ரௌசரில் பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டர் டாட் நெட்னு ஒரு பேஜ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக என்ன காம்பினேஷனில் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பாஸ்வேர்ட்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த ஃபைலை காப்பி பண்ணி அந்த நோட் பேடில் காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு. ஓ சாரிங்க,
ஸ்கிரிப்டிலே ஆல்ரெடி பாஸ்வேர்ட் சொல்லிட்டேன். ஸோ இந்த நம்ம ஜென்ரேட் பண்ணுற பாஸ்வேர்டை சொல்லக்கூடாது, பழைய பாஸ்வேர்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ நான் கவனிக்கலை. ஸோ இதை எடுத்துகிட்டு சாரி சாரி நம்ம டேட்டா பேஸில் ஐடென்டிஃபைன்னு பாஸ்வேர்ட் சொல்ல இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது தான் நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த சைட்டில் க்ரியேட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணணும். நான் கவனி சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிச்சா, இந்த பாஸ்வேர்டை தான் நம்ம அங்கே போடணும். இப்போ எது வேர்ட்ப்ரஸ் சைட் இன்ஸ்டாலேஷன் பேஜ் வந்துருக்கு இல்லையா, அந்த பேஜில் நம்ம போட போகிறோம். அப்போ டிபி டிபி யூசர் டிபி பாஸ்வேர்டு இதை காப்பி பண்ணி இங்கே இருக்குது. ஓகே, டிபி யூசர் சொல்லிட்டோம், பாஸ்வேர்டு இடத்துல பாஸ்வேர்ட் போடுறோம். இந்த மிஷின் தான் ப்ரௌசர் வந்து எந்த மிஷின்ஸ் ஐபியோ அந்த மிஷின் தான் காட்டும், அது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு. ஸோ ப்ரிஃபிக்ஸ் வேணுனா ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கிறோம், ப்ரிஃபிக்ஸ் வேணுனா விட்டுடலாம். ஓகேங்களா, ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ சம்மிட்னு கிளிக் பண்ணுறீங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சம் இந்த இந்த பாஸ்வேர்டு. ஓகேங்களா, அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம், காப்பி பண்ணி இங்கே இந்த நம்ம இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா பாஸ்வேர்டு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சம்மிட் கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ என்ன பண்ணுது, இது எஃப்டிபி வழியாக தான் வந்து சர்வரில் வந்து அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணும். நம்ம ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்டிபியை நம்ம அலோவ் பண்ணுறதில்ல, ஒன்லி எஸ்எஸ்ஹெச் போட்டு கீபேர் வழியாக தான் அலோவ் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம மேனுவலாக இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு டபிள்யூபி கான்ஃபிக் டாட் பிஹெச்பின்ற ஒரு ஃபைலை இது வேர்ட்ப்ரெஸ்குள்ளே க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பர்மிஷன்லாம் கொடுப்போம். அப்போ போகலாமா, சிடி டாக்குமெண்ட் ரூட் என்னது, ஹோம் சைட் அருவி டாட் காம் வேர்ட்ப்ரெஸ், அது உள்ளார ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அப்போ விஐ டபிள்யூபி ஐஃபன் கான்ஃபிக் டாட் பிஹெச்பி கான்ஃபிக் டாட் பிஹெச்பின்னு க்ரியேட் பண்ணுறோம் ஃபைலு, அதில் நம்ம காப்பி பண்ண ஃபைலை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்லாம் கரெக்டாக பேஸ்ட் ஆகிருக்கா ஏதாவது, ஏன்னா சில நேரத்தில் வந்து தப்பாக பேஸ்ட் ஆகிடும், ஓரளவுக்கு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் பண்ணி வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ரூட்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரிவிலேஜ் அந்த அதோடைய ஃபைல் ப்ரைமரி ப்ரிவிலேஜ், ஏன்னா என்ஜினியர்ஸ் வழியாக தான் இந்த அந்த இன்ஜின் லாராவல் சே வேர்ட்ப்ரெஸோட இன்ஜின் வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் சிஹெச் ஓன் சென்டு ஓஎஸ் கோலன் உங்களுக்கு என்ஜினியர் சொல்லிட்டு அந்த ஃபைலுக்கு வந்து மொதல் யார் ஓனரு யார் குரூப்புன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கான பர்மிஷன் கொடுக்குறோம், ரீட் அண்ட் ரைட்டா எக்ஸிக்யூட்டா அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறோம். அதுக்கு என்ன கமெண்ட், சிஹெச் மோட்னு சொல்லிடுறோம். இந்த இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து அப்புறம் எஸ்சி லினக்ஸில் அந்த ஃபைல் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு வேணால் செக் பண்ணணும், செக் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக செக் பண்ணும். ஸோ நான் க்ரியேட் பண்ணிட்டேன், ரன் த இன்ஸ்டாலேஷன் சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். இது தாங்க சைட் டைட்டில், நான் எதுக்காக சைட் டைட்டில் வேணும்னு சொன்னீங்களா, அதை இங்கே சொல்கிறதுக்கு இங்கே சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளார கூட போய் மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் தான். ஜஸ்ட்டு இங்கே இன்ஸ்டாலேஷன் டைமில் இது கொடுக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரேம் ஒர்க்கு என்ன நேமில் அட்மின் நேம் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் என்னன்னு கேட்குது, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கொடுக்கும், அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இங்கே போட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் நேமு அந்த பாஸ்வேர்டை அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் அப்புறமேட்டு உள்ளார லாகின் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வேணால் நீங்கள் ரீசெட் பண்ணணும்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, இது தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இமெயில் ஐடி யார் வந்து வேர்ட்ப்ரெஸோட கம்யூனிகேஷன் இமெயில் வேணுமோ அது இது சர்ச் இன்ஜின் எனேபிள் பண்ண சொல்லிட்டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொன்னால் இவ்வளோதாங்க, வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் அட்மின் பேஜை ஓப்பன் பண்ண போகிறோம். அப்போ டொமைன் அட்டு டபிள்யூபி லாகின் வரும், லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ என்ன யூசர் நேமு, நம்ம ஆல்ரெடி யூசர் நேம் இருக்குது, எஸ்எம்டிபி அட்மின் பாஸ்வேர்டு அவங்க கொடுத்த வேர்ட்ப்ரெஸ்லேருந்து கொடுத்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய ஃப்ரேம் ஒர்க்குடைய அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதாங்க வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சைட்டில் பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோ அந்த அந்த கண்டென்ட் ஸ்டேஜிங் சைட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் புஷ் பண்ணி டெவலப்பர் வந்து இதில் போட்டுட்டு நீங்கள் தீம் வேணால் இன்ஸ்டாப்லாம் பாருங்கள், அட்மின் யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு, நீங்கள் மல்டிபிள் யூசர் வேணாலும் க்ரியேட் பண்ணி டெவலப்பர் இது கொடுக்கலாம். இப்போ ஃப்ரேம் இப்போ வேர்ட்ப்ரெஸ்க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக இதை வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி இந்த மெயினாக இந்த வேலை தேடுறவங்க படிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து இதை இது பண்ணிக்கோங்க, அது பிறகு தீம் இது மாற்றுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சைட்டுடைய இதை வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸுடைய கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ளார போட்டுட்டால் உங்களுக்கு வந்து டபிள்யூடபிள்யூ அருவி டாட் காம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைட் வரும், அது இன்னும் ரெண்டு மூணு நாள் நீங்கள் செக் பண்ணலாம், உங்களுக்கு சைட்டு வந்துடும். சரிங்களா, ஸ்டேஜிங் சைட்டு பர்ஃபெக்டாக
இந்த சைட்டு தான் உங்களுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ண போகிறோம். இந்த சைட் வந்து ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியில் இருக்குதுன்னு நினைக்கிற இந்த பேக்கரி, அங்கே வந்து இவங்க ஆன்லைனோட இன்டகிரேட் பண்ணி இஅங்காடின்னு ஒரு இகாமர்ஸ் ப்ளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறோம். அவங்களோட என்டர் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் வழியாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு இந்த கொரோனா டைமில் வீட்டில் இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப் வழியாகவே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான கேக்கெலாம் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூஸர் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண டூல்ஸ்லாம் வந்து SSH கிளைண்ட்லேயும் MySQL கிளைண்ட்டில் லாகின் ஆகுதான் செக் பண்ணிவிட்டு டெவலப்பர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அது எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? கிடுகிடுன்னு சொல்லிட்டேன்றதால ஏற்கனவே நான் வேர்ட்பிரஸ் சைட்டு டீட்டெயிலாக சொன்னதால் இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் வந்து கண்டென்ட்டாக நம்ம காப்பி பண்ணி மேனுவலாக பண்ணோம், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சான்ஸ் கிடச்சிது அந்த வீடியோ உங்களுக்கு போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் அந்த கண்டென்ட் தான் அந்த கண்டென்ட் ஃபைலை போட்டு நீங்கள் சைட்டாக பார்க்க